வணக்கம். செய்திகளை உரக்கச் சொல்வோம். தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் கிளை ராமநாதபுரம் தவ்ஹீத் ஜமாத் சார்பில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி இன்று மாலை நடைபெற்றது. நகர்த்தலைவர் பாரூக் தலைமை வகித்தார். மாவட்ட பேச்சாளர் கீழக்கரை சத்தார் அலி முன்னிலை வகித்தார். நகர் செயலாளர் ஹாஜா முகைதீன் துவக்கி வைத்தார். நகர் பொருளாளர் பைசுல் கான், முன்னாள் நகர் தலைவர்கள் அகமது அலி, ஜியாவுல் ஹக், துணை செயலாளர் இமாம் அலி, துணைத் தலைவர் மர்சூத் மற்றும் பெண்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மண்டபம் தண்டையில் தெரு சந்திப்பில் துவங்கிய பேரணி ரயில்வே ஸ்டேஷன் அம்பலக்கார தெரு சம்மாட்டியப்பா தெரு வழியாக சென்று நிறைவடைந்தது. மது புகையிலை பொருட்கள் பயன்படுத்துவதால் ஏற்படும் தீங்குகள் குறித்து மாவட்ட பேச்சாளர் கீழக்கரை சத்தார் அலி, மண்டபம் முகாம் அரசு மேல்நிலைப்பள்ளி 7ஆம் வகுப்பு மாணவி நதீரா ஆகியோர் பேரணியில் இறுதியில் பேசினார்கள். வணக்கம். குடிபழக்கம், கண்ணியம் தொலைக்கும் குடிபழக்கம், தேவைதானா சிந்திப்பீர், தேவைதானா சிந்திப்பீர், வேண்டாம் வேண்டாம் போதை பழக்கம், வேண்டாம் வேண்டாம் போதை பழக்கம், இனியும் வேண்டாம் இந்த பழக்கம், குடிக்கும் மறவாதே, உன் உயிரையே குடிக்கும் மறவாதே, மானம் இழந்து கண்ணியம் இழந்து, மானம் இழந்து கண்ணியம் இழந்து, மதுவில் நிற்பது மதுவாலே, வீணையில் நிற்பது மதுவாலே, உடலில் அழிப்பது நமது உயிரை குடிக்கும் நிறுத்தும் போதை, நம் எதிர்காலத்தை அளிக்கும் போதை, நம் எதிர்காலத்தை அளிக்கும், சமூக குற்றங்கள் பெருகச் செய்யும், சமூக குற்றங்கள் பெருகச் செய்யும், குற்றம் நிறைந்தால் இந்திய தேசம், குற்றம் நிறைந்தால் இந்திய தேசம், சின்ன சிறிய வயதினிலே, சின்ன சிறிய வயதினிலே போதையில் வாகன விபத்தாலே, போதையில் வாகன விபத்தாலே முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பினார். அவர்கள் மூலம் அனைத்து நல்ல செயல்களையும் அல்லாஹ் கற்றுத்தந்தான். ஆனால் உடல் மனம் உள்ளம் போன்றவற்றையெல்லாம் பாதித்து அவனது வாழ்க்கையையும் சீரழித்து அவனது குடும்பத்தினர் வாழ்க்கையையும் சீரழித்து சின்ன பின்னமாக ஆக்குவதுதான் இந்த தீய போதை பழக்கம். தற்போது தயாரிக்கப்படும் மதுவில் மூலக்கூறாக ஈதல் ஆல்கஹால் உள்ளது. மதுவில் ஈதல் ஆல்கஹால் அளவு ரம்பில் 50-60%, பீர்ல 4-8%, ஒயின்ல 10-15%, சாராயத்துல 40-50%, விஸ்கி பிராண்டித்தில 40-45% ஆல்கஹால் உள்ளது. இதில் உள்ள ஆல்கஹால் அணுக்கள் மிகச் சிறியதாக இருப்பதால் நொதிகளின் உதவியுடன் இரத்தத்தில் கலக்க வேண்டியதில்லை. நேரடியாக சவ்வூடு பரவல் மூலம் இரத்தத்தில் வெகு விரைவில் கலந்துவிடும். இதனாலதான் குடிச்ச உடனேயே போதை உண்டாகிறது. இலக்கும் தொடு உணர்வு குறையும், சிந்தனை மாறும், வாய் வார்த்தைகள் குளாரும், நடையில் தள்ளாட்டம் சொன்னாங்க. அப்ப அந்த மக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, தீமத்தில் கபால் என்றால் என்ன என்று கேட்டாங்க. அப்ப அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க, அது நரக வார்த்தைகளின் வேர்வை கொண்டு போய் நாம் சேர்த்தோம். அந்த அடிப்படையில் இந்த செயல் திட்டம் என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய செயல் திட்டமாக கையில் எடுத்து 10 மாத காலம் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்
அழகிய முன்மாதிரி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற செயல் திட்டத்தை நாம் கையில் எடுத்திருக்கிறோம். இறுதி கட்டத்தில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். பொதுவாக போதை என்பது எனக்கு முன்பாக பேசிய சிறுமி மார்க்கத்துடைய நிலைப்பாடை தெளிவாக உங்களுக்கு இலக்கிவிட்டார்கள். போதை என்பது ஷைத்தானுடைய செயல். போதையை அருந்துபவனுக்கு நாளை மறுமையில் நஷ்டம்தான் கிடைக்கும். சீலும் சிலம்தான் சலம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.